ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ வந்து ஒரு சூப்பரான வெஜிடேரியன் வீடியோ தாங்க. என்னென்னா, முறுமுறு வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இன்றைக்கி காலையிலேயே நான் டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு மேலே லஞ்சு நான் மார்னிங்லேயே ரெடி பண்ணிடலான்னு பிளான் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்னென்னா, சாம்பார், அதாவது வெறும் கில்லு ரசம் வாங்க, வெறும் பருப்பு தக்காளி பூண்டு போட்டு கடலைப்பருப்பில் சாம்பார் வச்சுட்டு வெண்டைக்காய் பொரியல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், மார்னிங் வந்து டைம் வந்து கரெக்டாக 7:15 ஆச்சு. பசங்க இப்போ தான் எழுந்திரிச்சாங்க. பசங்களுக்கு கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. எப்போவுமே மண்டே டு சாட்டர்டேக்கு கிளாஸ், ஃபுல் டே கிளாஸ் இருக்குது, ஆன்லைன் கிளாஸு. இப்போ தான் எழுந்திரிச்சு எல்லாம் ப்ரெஷ் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ பால் கொடுக்கணும். பாருங்கள், காலையில் 7:15 நல்ல வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வெயில் வர ஆரம்பிச்சதுனால கிச்சனில் ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதனால் மதியம் லஞ்ச் வேலையை முடிச்சுட்டு நான் எப்போயுமே வெளியே வந்துடுவேன். இந்த சம்மர் டைமில் மட்டும் மார்னிங்லேயே லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கிச்சனை விட்டு வெளியே வந்துடுவேன். பாருங்கள், வெயில் நேர் வெயில் வீட்டுக்கு வரும் பாருங்கள். அப்புறம் எங்கள் வீட்டோட பெட் அனிமல்ஸை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ டாக் டெயில் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கூட பேசும், ப்ளஸ் பாட்டு பாடும், கூடவே ஒரு ஆள் இருக்கணும். இதுக்கு ஏதாவது யாரும் நல்லா தனியாக விட்டுக்குள்ளே போயிட்டால் கத்தி கூப்பிட்டே இருக்கும். காக்டெயில் இதுக்கு பேர் கூட வச்சுட்டாங்க என் பசங்க. இது பேர் வந்து ராக்கின்னு வச்சுருக்காங்க. சரிங்க, ஏன் அது ராக்கினா, அந்த கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்திருக்கு, அதில் வந்து அந்த ராக்கி கேரக்டர் வந்து நல்லா இருக்கு. அந்த ராக்கி கேரக்டர் மாதிரியே இருக்குன்ட்டு ரொம்ப பயங்கரமான ஒரு ஸ்மார்ட்டான இது பேர்டுன்னு சொல்லாங்க. இது வந்து ஃபீமேல், மேல் வாங்கி விடுங்க. இது வந்து கீழே, அதுக்கு கீழே வந்து லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கோம் பாருங்க. இதில் ஒரு 6 பேர்ட்ஸ் வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு பேர்ட் பேர் வந்து குட்டி போட்டுச்சு, அதையும் காமிக்கிறேன். தெரியுதானு தெரியல பாருங்கள். பாருங்கள் குட்டி தெரிஞ்சுங்களா, க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். 4 குட்டி போட்டிருக்கு, 4 முட்டை பொரிஞ்சு 4 பிறந்துருச்சு பாருங்கள். எல்லாம் எழுந்திரிச்சு நின்றுருச்சு, 4 குட்டியாக இருந்தது வளர்ந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பாப்பா வந்து ஏதோ அவளுடைய ப்ளே திங்ஸ் வச்சு ஏதோ பண்ணியிருக்கா, பார்பிகள்லாம் வச்சு. ஓ, இது வந்து அவளுடைய ஹவுஸ்ங்க, அதாவது விளையாடுற ஹவுஸ். இது டாய் ஹவுஸு. அதில் வந்து பாருங்கள், இப்போ நான் ஆல்ரெடி மட்டும் காமிச்சிருப்பேன், இன்றைக்கி காமிக்க சொன்னான். வந்து குட்டி குட்டி டால்ஸு. இது வந்து டாலுக்கு வந்து பெட்டு, அவளே ரெடி பண்ணலாம் அது காமிக்க சொன்னான் வீடியோவில். இந்த டாலுக்கு வந்து பெட்டாமா, இது வந்து ஒரு துண்டு சின்ன கிளாத் பிரித்து அதை பெட்டாக போட்டால் அதுக்கு அடியில் வந்து பாருங்கள் காட்டன் வச்சு பெட்டு ரெடி பண்ணியிருக்கா. அதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட், இது வந்து பெட் கவர் ஆமா. நெக்ஸ்ட்டு இது வந்து பில்லோ, பில்லோ அவளே ரெடி பண்ணாங்க. இந்த திங் பாருங்கள், இந்த பில்லோவில் வந்து ஆர்டெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கா. அது படுக்க வச்சுக்காமிடா பாருங்களேன். ஓகேங்க, சூப்பரான பெட்டுங்க. நம்ம கூட இவ்வளோ வசதியான பெட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக பெட்டு ரெடி பண்ணிக்கா. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு சோஃபா வேறு, இங்கே பாருங்கள், அவங்க அண்ணா ரெடி பண்ணி கொடுத்த சோஃபா இது, பார்பிக்கு அந்த டவலுக்கு அவங்க அண்ணா ரெடி பண்ணி கொடுத்த சோஃபா. நேற்று பாருங்கள் சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டில் கூட இப்படி ஒரு சோஃபாலாம் இருக்காது. சூப்பராக ரெடி பண்ணியிருக்கா. இது அவளோட விளையாட்டு பொருள் எல்லாமே. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து முறுமுறு வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நிறைய பேர் வந்து வெண்டைக்காய் பொரியல் வந்து பச்சையாக, அதாவது ஆஃப் பாயிலில் செய்வாங்க, ஆஃப் பாயிலில் செய்வாங்க. நான் வந்து அப்படி செஞ்சால் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னு இருக்கேன், முறுமுறு நல்லா ஒரு வெண்டைக்காய் பொரியல் பண்ணி கொடுக்கலான்னு. பசங்க எப்பவுமே முறுமுறுன்னு நல்லா ஃப்ரை பண்ணி கேட்பாங்க எந்த ஒரு பொருளும். அதுக்கு வந்து சாம்பார், இங்கே பாருங்கள் ஆல்ரெடி கடலைப்பருப்பு, இது இந்த வடையெல்லாம் போடுவோம்ல அந்த பருப்பு தான் இது. அதை வந்து பூண்டு தக்காளி கொஞ்சம் சீரகம் வெங்காயம் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கடைஞ்சி காஞ்ச மிளகாய் போட்டு கடைஞ்சி தாளிச்சிருவேன். தாளிச்சிட்டு அதுக்கு வெண்டைக்காய், ஆல்ரெடி வெண்டைக்காய் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயங்க இதுக்கு. இப்போ வாங்க வெண்டைக்காய் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்படி ஒரு
பேன் வச்சுட்டு அதில் நல்லா தாராளமாக ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கங்க. ஏன்னா வெண்டைக்காய் வந்து முறுமுறுன்னு செய்யும்போது நமக்கு எண்ணெய் அதிக தேவைப்படும். ஸோ அதனால் நல்லா எண்ணெய் 4 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நல்லா நம்ம பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க போதும். த்ரீ சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே சும்மா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒன்றும் இவ்வளோதான், இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிடணும். இப்போ இது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெண்டைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துப்போம். வெண்டைக்காய் வந்து நம்ம நல்லா கழுவிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சி வச்சிடணும், தண்ணியோடு இருந்தால் நல்லா இருக்காது. இப்போது இது கூட வந்து கொஞ்சமாக காரத்துக்கு, உங்களுக்கு காரம் அதிகம் வேணால் கொஞ்சம் காரமாக போட்டுக்குங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க போதும். சேர்த்துட்டு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுடுங்க. இதுக்கு மெயின் வந்து வெண்டைக்காய் தண்ணி இல்லாமல் இருக்கணும், நல்லா தொடச்சிடணும். ட்ரையான கிளாத் வச்சு நல்லா வெண்டைக்காவை கழுவிட்டு தொடச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கிடுங்க. இப்போ இதை வந்து நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு விட்டுடுங்க. ஃபாஸ்ட்டாக வைக்க வேணாம், சிம்மில் வச்சு விட்டுட்டு அப்பப்போ வந்து வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து நல்லா நம்ம கலரி கொடுக்கணும். ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும், இது போக போக தான் நல்லா பொழிஞ்சி முறுமுறுன்னு வெண்டைக்காய் ஃப்ரை ஆகும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நம்ம ஆயில் நல்லா ஊற்றி நல்லா தாராளமாக ஊற்றி செய்யும் போது தான் நமக்கு முறுமுறுன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து பருப்பு, கடலப்பருப்பு சாம்பார் எல்லாம் வேக வச்சு இப்போ நல்லா மசியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை தாளிச்சுப்போம். பாருங்கள் வெண்டைக்காய் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சமயத்தில் நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். என்னடா இப்போ காலையிலே இந்த மாதிரி இமோஷ்னலாக பேசுகிறான்னு நினைக்காதீங்க, ஏன்னா எனது என் காது பட வரும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நம்ம எங்கேயோ இருக்கோம், அவங்க பேசுகிறவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, எதுக்கு நம்மளை பற்றி பேசணும், நம்ம யாராவது விஷயத்துக்கு போகிறோம், நம்ம விஷயத்துக்கு மட்டும் ஏன் என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு பேசியிருக்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி இனி யூடியூப் எங்கே போய் எப்படி யூடியூப் போட்டுக்கிறேன், எப்பார் எப்படி இருந்தால் இப்போ போய் எப்படி யூடியூப் போட்டுக்கிறாங்க. திரும்ப சொல்லிட்டு யூடியூப் போடுறது வந்து வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, யாருன்னா போடலாங்க, அதில் தப்பே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து என்னை பற்றி பேசுகிறவங்களுக்கு மட்டும் நான் சொல்கிற வேண்டிய இது விஷயம் இது, இன்னொருத்தரை பற்றி பேசாதீங்க தயவு செஞ்சு. அந்த பேச வேண்டிய அவசியமும் இல்லை, நமக்கு அதுக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால் இன்னொருத்தரை பற்றி பேசுகிறத தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் நிறுத்திடுங்க, வேண்டாங்க ப்ளீஸ். மெயினாக என்னை பற்றி யாரும் பேசாதீங்க, தப்பாக பேசாதீங்க. சூப்பரான மொறுமுறு வெண்டைக்காய் ரெடி ஆகிருக்குது. இங்கே பாருங்கள் பிசு பிசுப்பெல்லாம் இல்லாமல் சூப்பராக ஃப்ரை ஆகிருக்குது. அவ்வளோதான். இது வந்து இந்த மாதிரி சாம்பார், வெறும் சாம்பார் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா இப்போ தான் சாம்பார் தாளிக்க போகிறேன். வெறும் சாம்பார் வச்சுட்டு கிளி ரசம் வச்சுட்டு இதை தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெண்டைக்காய் மொறுமுறு வெண்டைக்காய் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் தான் நீ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். பாய்.